ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆட்டோமொபைல் வேல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு புலேரோ பிக்கப் வாகனத்தை தான் ரிவ்யூ பண்ணுறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஓவர் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக் தான் நான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வண்டி பார்த்திங்கன்னா புலேரோ பிக்கப் எங்க லாங் சேஸ் வண்டி, எக்ஸ்ட்ரா லாங் அப்படின்னு சொல்லுவாங்க. 9 அடி தொட்டி வந்துடும் உங்களுக்கு. வண்டியோட கேப்பன் தொட்டி சைடுங்கள் டயர்லாம் பார்த்திங்கன்னா பக்கா குவாலிட்டியாக ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். உங்களுக்கு டயர் பாயிண்ட்டு சேர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு வீடியோவிலே காமிக்கிறேன். உங்களுக்கு புலேரோ பிக்கப் 1.3 டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃப்ரண்ட் டயர் பட்டன் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு, நீட்டாக இருக்கும். ஃபுல் பட்டனில் இருக்குது, ஃபுல் பட்டன் சொல்ல முடியாது, ஒரு 70% அந்த ரேஞ்ச் சொல்லலாம். 1.3 புலேரோ பிக்கப் எஃபி அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்த்துட்டுக்கிறோம். புலேரோ பிக்கப்புங்க TN54S6890 அப்படிங்கிறது தான் வண்டி நம்பரு, சேலம் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரு. ஸ்பீக்கர் டேஷ்போர்ட் எல்லாமே பாருங்கள். ஒரு காரில் இருக்கிற இன்டீரியர் லுக்கும் உங்களுக்கு வரும் புலேரோ பிக்கப்பில் மட்டும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா செட்டு கூட ஒன்று இருக்குது வண்டியில். கியர்னா ஃப்ளோர் மேட் எல்லாமே போட்டிருக்கிறாங்க. சீட் எல்லாமே பார்த்தீங்கன்னா டிரைவர் சீட், பக்கெட் சீட் எல்லாமே ரொம்ப நீட்டாகவே இருக்கும். ஸோ இன்டீரியர் பார்த்தீங்கன்னா 100% குவாலிட்டியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அதனால தான் நான் இன்டீரியர் உங்களுக்கு நான் காமிச்சேன். சைடில் ஒரு ஏணி மாதிரி கூட ஸ்டெப் வச்சுருக்கிறாங்க. ஸோ ஹைட் லோடு ஏற்றுறவங்களுக்கு மேலே ஏறி கூட நம்ம கட்டி ஏற்றிக்கலாம், அந்தளவுக்கு வசதியாக இருக்கும். உங்களுக்கு அண்டர் சேஸ் நான் வீடியோலேயே காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அண்டர் சேஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக சுத்தமாக இருக்குது. மேல் கட்டு வண்டி, கட்டு பார்த்திங்கன்னா மேலாக இருக்கும். புலேரோ பிக்கப்பு. இந்த வண்டியோட மாடல் பார்த்திங்கன்னா 2019 மாடலுங்க. வண்டிக்கு ஓனர் பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 1 இயர் கரண்ட்டில் வந்துடும். எஃப்சி பார்த்திங்கன்னா அது 2 இயர்ஸ் கரண்ட்டில் வந்துடும். டேக்ஸ் பார்த்தா வண்டிக்கு லைஃப் டேக்ஸ் தான். எக்ஸ்ட்ரா லாங் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டுக்கிறோம். டயர் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா 2 டயர் பார்த்தீங்கன்னா 60-70 வருஷம் பட்டன் இருக்கும். 2 டயர் பார்த்தீங்கன்னா 50-60 வருஷம் பட்டன் அந்த ரேஞ்ச் இருக்கும். பேக் டோர் சைட் ஆங்கிள்லாம் பார்த்தீங்கன்னா வெரி லுக்காக இருக்கும். உங்களுக்கு பெயிண்டிங்கே ரொம்ப குவாலிட்டியாக அடிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு வண்டியில் ஒரு சின்ன டென்ட்டு ஸ்க்ராச்சஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா அன்யூஸ்டு, பட்டன் எல்லாம் ஃபுல் அன்யூஸ்டு ஸ்டெப்னி தான். ஸோ பிளாட்ஃபாரம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா பெரிய தொட்டிங்க. சைட் ஆங்கிளும் பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக போட்டிருக்கிறாங்க கேரியர் முதற்கொண்டு. வண்டி பார்த்திங்கன்னா இந்த வண்டியோட கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா என்ன ஓடிருக்குன்னா 42,000-43,000 அந்த ரேஞ்சு தான் ஓடிருக்கு. நான் ஓடோமீட்டரில் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன் என்ன ரேஞ்சு ஓடிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வண்டி ஓவரால் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக இருங்க. ஒரு புலேரோ பிக்கப்பில் 9 அடி தொட்டி வேணும் அப்படின்னு கேட்டு தொலைவிடுக்கிறீங்களுக்கு இந்த வண்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வண்டியாக இருக்கும். வண்டியோட அட்டாச்சஸ் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும். வாழகா ஓட்டுறதுக்கு ஒரு சிறந்த வண்டினே சொல்லலாம். லாங் ட்ராவலுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். லாங் ட்ராவல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு, ஒரு 3 டன் to 3.5 டன் வைக்கிறவங்களுக்கு இந்த வண்டி நல்ல வண்டியாக இருக்கும். அதை வச்சு ஓட்டிகிட்டு போகலாம். உங்களுக்கு புலேரோ பிக்கப் 1.3 இன்டீரியர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கிலோமீட்டர் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ டேஷ்போர்ட்லேயே பாருங்கள், 42,442 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த வண்டியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 830,000 கோட் பண்ணிக்கிறாங்க, நெகோசியபிள் ரேட்டு தான். ஸோ நீங்கள் நேரில் வந்து பேசி எடுத்துகிட்டு போகலாம். இந்த வண்டிக்கு லோன் கூட அவைலபிள் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு லோன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிடெட் ஃபைனான்ஸ்லேயே அவைலபிள் பண்ணி கொடுப்பாங்க. மேலும் உங்களுக்கு தகவல் வந்து தேவைப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பரை கொடுக்குறேன், அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி தொடர்ந்து உங்களோட ஆதரவு கொடுங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோ